வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இன்னைக்கு வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் உலகத்துல எல்லார் கையிலும் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த ஸ்மார்ட் போன் வழியாக உங்க விரல் நுனியில எந்த பொருளை வேணாலும் எந்த நேரத்திலையும் நம்ம வீட்டுக்கே வர வச்சிடலாம். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளே ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளோட பலனை அனுபவிக்கிற சுகமே தனிதான். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கிச்சன் பிளேட் ஸ்டாண்டு எப்படி பண்றதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முக்கால் இன்ச்சு வாட்டர் பைப்பு வந்து ஒரு 15 இன்ச் கட் பண்ணி வச்சுருக்கேன். வயரிங் பைப்பு வந்து முக்கால் இன்ச்சில் ஒரு 10 இன்ச்சில் வந்து ஒரு 8 பீஸ் கட் பண்ணியிருக்கு. 15 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 9 இன்ச்சில் ஒரு 2 பீஸும், 3 இன்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சில் ஒரு 2 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். வாட்டர் டீ வந்து 4, வாட்டர் எல்போ 4, வயரிங் டீ வந்து ஒரு 6 டீ, வயரிங் எல்போ வந்து ஒரு 4, வயரிங் பெண்டு ஒரு 4, முக்கால் இன்ச்சு பைப்பு வந்து ஒரு 2 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு 4 பீஸ் கட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இது எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஸ்டாண்ட் ரெடி ஆயிரும். இப்போ வந்து அந்த சைடில் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒரு 8 கோடு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண சைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு போட்டுருங்க. இப்போ இதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அந்த கோடுக்கு சென்டர் வர்ற மாதிரி அந்த மார்க்கை வந்து ரெடி பண்ணிடுங்க. இப்போ அந்த பக்கம் வந்து 1.5 இன்ச்சுக்கு ஒவ்வொரு மார்க்கும் கோடு போட்டு அந்த ஸ்ட்ரைட் லைனில் இப்போ ஒரு சைடு வந்து 3/4 இன்ச் ஸ்க்ரூ வந்து ஸ்க்ரூ பண்ணிடுங்க. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் ஸ்க்ரூ வந்து ஃபுல்லாக ஏற்றாமல் அந்த பைப் எஜ்ஜி வரையும் வந்து ஸ்க்ரூ பண்ணி நிப்பாட்டிடுங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த 10 இன்ச்சு பைப்பை வந்து உள்ளே வச்சு அந்த ஸ்க்ரூவை உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பைப்பு ஹோல்டாகி அப்படி நின்றுக்கும். இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கல அந்த டீ ஹோலில் வந்து 15 இன்ச்சு பைப்பை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து 3/4 இன்ச்சு எம்டிஏ பிவிசி எம்டிஏ. இதை வந்து ப்ளஸ் டைப்பில் வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ரெண்டு பக்கமும் இதே மாதிரி வந்து லாக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ 3/4 இன்ச்சு பிவிசி எஃப்டிஏ வந்து டைட் பண்ணிடுறோம். இப்போ வந்து 1 இன்ச்சு வயரிங் கிளாம்பு வந்து லைனாக ஸ்க்ரூ பண்ணிக்கிறோம். ஒரு 8 பீஸ் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பூனு கரண்டி இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம் இதில். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்லாம் எடுத்து அசம்பிள் பண்ணிக்கலாம். You're just so stunning.
இந்த ஸ்டாண்டு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். எம்டிஏ எஃப்டிஏ எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து லூஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற அளவுக்கு ஹைட் பண்ணி டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நின்றுக்கும். ஸோ ரெண்டு பக்கம் அதே லெவலில் வச்சு டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே நின்றுரும். நம்ம கீழே இருக்கிற கேப்பில் வந்து ஏதாவது வேஸ்ட்டு துணி ஏதாவது வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது ஹைட்டில் வந்து நம்ம அட்ஜஸ்டபிளாக வச்சுருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. மறக்காம சொல்யூஷன் தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜ்குமார். நன்றி, வணக்கம். Shot and call it a free throw. Party foul.